எப்போதும் நம்மோடு வாழ்த்தட்டும் தமிழ்நாடு. திராவிட நாயகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வணக்கம், என்னுடைய பெயர் வீராசாமிங்க. நான் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்கா பனங்காட்டாங்குடிங்கிற கிராமத்திலேருந்து, சீர்காழிக்கும் பக்கத்தில் இருக்க பனங்காட்டாங்குடி கிராமத்தில் வசிக்கிறேன். என்னுடைய பண்ணையம் பேர் வீராசாமி ஒருங்கிணைந்த இயற்கை பண்ணையம். நான் வந்து ஒரு எம்ஏ பட்டதாரி. நான் ஒரு முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர், 28 வருஷம் கிராம நிர்வாக அலுவலராக வேலை பார்த்தேன். இந்த வருஷம் எனக்கு என்னுடைய விவசாய அனுபவத்துக்கு 51வது வருஷம். என்னுடைய 17வது வயசுலேருந்து நான் விவசாயம் செய்துக்கிட்டு இருக்கேன். அதில் 2000வது வருஷத்துலேருந்து இயற்கை விவசாயம் செய்கிறேன். கடந்த 22 வருஷத்தில் நான் ரசாயன உரத்தை தொட்டதில்லை. அடுத்து என்னுடைய பண்ணையம் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம். ஒருங்கிணைந்த பண்ணையங்கிறது ஒரு சிங்கிள் கேம்பஸ் யூனிவர்சிட்டி மாதிரி, ஒரே பல்கலைக்கழகத்துக்குள்ளே பல்வேறு கல்லூரிகள் இருக்கிற மாதிரி ஒரே பண்ணையத்துக்குள்ளே பல்வேறு விதமான பண்ணையங்களை செய்துக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 15 வகையான பண்ணையங்களை நாங்கள் செய்துக்கிட்டு இருக்கேன். இந்த பண்ணையத்தினுடைய 90% வேலைகளை எங்கள் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு மட்டுமே செய்கிறோம். என்னுடைய துணைவியார், என்னுடைய 2 பேரக்குழந்தைகள், இவர் வந்து ஆகாஷ் அரசு பள்ளியில் தான் 8வது படிக்கிறாரு, பண்ணையினுடைய மேலாளர் மாதிரி இவர் தான், எல்லாமே இவருக்கு தான், இவருக்கு இந்த பண்ணையில் எல்லாமே அத்தபடி. எங்களுடைய பண்ணையில் நாங்கள் என்னென்னலாம் செய்கிறோன்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்கிட்ட நாட்டு மாடு வளர்க்குறேன், மாடு வளர்ப்பு இருக்குது, வெள்ளாடு வளர்க்குறேன், செம்மறி ஆடு வளர்க்குறேன், கோழிகள் பல விதமான கோழிகள் வளர்க்குறேன், கோழிக்கு மீன் வளர்க்குறேன், குளத்து மேலே கொட்டா போட்டு அதில் தான் கோழி வளர்க்குறேன். அதனால் கோழியினுடைய கழிவுகள் மீனுக்கு தீனி ஆகிடுது, குளத்து தண்ணி பயிருக்கு உணவாகிடுது, குளத்து தண்ணி நல்ல சத்தான தண்ணியாக இருக்கும், அந்த தண்ணி நெல் பயிருக்கோ இல்லை மாந்தோட்டத்துக்கோ உணவாகிடுது. ஆக இன்டகிரேட்டட் ஃபார்ம்ங்கிறப்போ ஒன்றனுடைய கழிவு ஒன்றுக்கு உணவு, மேல்மட்டத்தின் கழிவு அடிமட்டத்தின் உணவு அங்கிற பாலிசி படி ஒன்றை சார்ந்து மற்றொன்றுன்னு இருக்குது. என்னுடைய நாட்டு மாட்டினுடைய கோமியம், சாணம், பால், தயிர், நெய் இதை கொண்டு பஞ்சகவியா தயார் பண்ணுறேன். மாட்டினுடைய கழிவு, ஆட்டினுடைய கழிவு, அதாவது ஃபார்ம்யார்ட் மெனியூர்னு சொல்கிற கழிவுகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி பண்ணை கழிவுகளை கொண்டு பண்ணையினுடைய எல்லா நடவடிக்கைகளும் பண்ணைக்குள்ளே தான், நத்திங் ஃப்ரம் அவுட்டோர், வெளியிலேருந்து எதுவுமே இல்லை, வெளியிலேருந்து எதையுமே நான் வாங்கறதில்ல. அப்படி ஒரு வேளை வாங்குறதுன்னா பயோஃபெர்டிலைசர்ஸ் வாங்குவேன், அதாவது அசோஸ்பைர் எல்லாம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனா, ஸ்ட்ரைக்கோடர்மா விரிடி, பொட்டாஷ் பாக்டீரியா, இந்த மாதிரி ஒரு சிலது மட்டும்தான் வெளியிலேருந்து வாங்கிறது. அடுத்து நத்திங் ஃப்ரம் அவுட்டோர், அதே மாதிரி டைரக்ட் டு கன்சியூமர். என்னுடைய பொருட்கள் எதையுமே நான் வியாபாரிகளுக்கு விற்கிறதில்ல, டைரெக்டாக கன்சியூமர்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறேன். என்னுடைய பண்ணையில் சுமார் 6 வகையான பாரம்பரிய நெல் சாகுபடி பண்ணுறேன். மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவனி, சீரக சம்பா, கிச்சடி சம்பா, தூயமல்லி, 60ஆம் குருவை, அதெல்லாம் கூட இதில் உங்கள் வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாத்தையும் நான் பயிர் செய்கிறேன். இதில் விளையிறத தனித்தனியாக தனித்தனி பத்தாயத்தில் ஸ்டோர் பண்ணுறேன். என்னட்ட கன்சியூமர் கேட்கும்போது எடுத்து அவிச்சு அரைச்சி கொடுக்குறேன். உணவுங்கிற ஒரு விஷயத்தில் உற்பத்தியாளனுக்கும் உண்டு கழிப்பவனுக்கும் இடையில் ஒரு மிடில்மேன் கூடாதுங்கிறது என்னுடைய பாலிசி. நான் உற்பத்தி பண்ணுறேன், நீங்கள் வாங்கி சாப்பிட்றவங்க. நீங்கள் என்கிட்ட நேரடியாக வாங்கும்போது, அதாவது நான் சொல்கிறது நான் இல்லை விவசாயி, அந்த விவசாயிகிட்ட நீங்கள் நேரடியாக வாங்கும்போது 10 ரூபா குறைவாகவும் வாங்கலாம், நிச்சயமாக தரமானதாக ஆத்மார்த்தமாக விளைய வச்சதை நீங்கள் வாங்க முடியும். இடைத்தரகர்கள்ட்ட வாங்கும்போது அவங்கள நான் குறை சொல்லலை, அவங்களுக்கு கொடுக்குறவங்க இயற்கை விவசாயியாக தான் இருப்பாங்கங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி நாடு இருக்கிற, சமூகம் இருக்கிற இருப்பில் இதெல்லாம் சாத்தியமில்லாததாக கூட இருக்குது. அதனால் தயவுசெய்து உற்பத்தியாளனுக்கும் உண்டு கழிப்பவனுக்கும் இடையில் ஒரு மிடில்மேனை விடாதீங்க. ஒரு வியாபாரிகிட்ட விவசாயி விற்கும்போது அவன் எப்படி வேணாலும் விற்கலாம், அவனும் தானே சம்பாதிக்க தானே இது பண்ணுறான் அப்படிங்கிற நினப்பு விவசாயிக்கு வரலாம். ஆனால் ஒரு கன்சியூமர்கிட்ட நேரடியாக வாங்க கொடுக்கும்போது கண்டிப்பாக அந்த விவசாயினுடைய மனசாட்சி பேசும், நீங்களும் அவனும் உறவாகலாம், உங்களுக்கு தேவையானது எதுவாக இருந்தாலும் ஆத்மார்த்தமாக உற்பத்தி பண்ணி அவன் கொடுப்பான். தயவுசெய்து இடைத்தவர்களை தரகர்களை தவிர்த்து நேரடியாக விவசாயிகளோடு தொடர்பு கொள்ளுங்க, எங்களுக்கு வளம் கிடைக்கும், உங்களுக்கு சுகம் கிடைக்கும்.
டைரக்ட் டு கன்சூமர், நத்திங் ஃப்ரம் அவுட்டோர், இது ரெண்டும் நம்மளுடைய மெயின் பாலிசி. அதே மாதிரியே நோ தை செல்ஃப்னா சாக்ரட்டிஸ், ஐ நோ மை செல்ஃப், அடுத்தவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நான் கவலைப்படுறதில்ல. அது அடுத்து செல்ஃப் ஹெல்ப் இஸ் பெஸ்ட் ஹெல்ப்னார் காந்தி. என்னால் முடிஞ்ச எந்த வேலையுமே அடுத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நானோ என்னுடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைங்களோ என்னுடைய மனைவியோ நாங்கள் தான் செய்வோம். அடுத்தது எங்களுக்கு டார்கெட்டுங்கிறது இல்லை, நான் டார்கெட்டட் ஃபார்ம். இது இங்கே வந்து இதில் என்ன வரும் அதில் என்ன வருங்கிற டார்கெட்டே கிடையாது. ஆனால் நல்ல வருமானம் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் நான் வந்து நம்மாழ்வாரையாகிட்டே சொன்னேன், ஐயா நான் எல்லாம் ஆத்மார்த்தமாக இயற்கை விவசாயம் பண்ணுறேன், யாரும் திரும்பி கூட பார்க்கல, பார்க்குறவனுக்கு பைத்தியக்காரன் சொல்கிறாங்க அப்படின்னு. கவலைப்படாதீங்க, எதிர்காலத்தில் எல்லோரும் உங்களை தேடி வருவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ எவ்வளோ பேர் ஆலோசனைக்காக என்னை தேடி வராங்க, அவங்களுக்கெல்லாம் ஆலோசனை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இதான் நம்ம பண்ணை. இந்த பண்ணையில் மாடு, வெள்ளாடு, செம்மறியாடு, கோழிகளில் எத்தனை வகை இருக்கோ எல்லாத்தும், மீன், மாந்தோட்டம், பஞ்சகவ்யா, பூச்சி விரட்டி, ஃபிஷ் அமினோ ஆசிடு, தேமூர் கரைசல், அப்படி எது வேணாலும் நீங்கள் கேட்குறதெல்லாம் இது பண்ணுவேன், மண்புழு உரம், தேன், அசோலா, இது எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. அசோலா யாருக்காக இருந்தாலும் ஃப்ரீயாக தான் கொடுத்துக்கிட்டுருக்கேன். இந்த இதெல்லாத்தையும் ஆத்மார்த்தமாக செய்கிறேன். இதில் என்ன லாபம்னா ஆத்ம திருப்தி கிடைக்குது. நம்மளை தேடி வந்து பல பேரும் ஆலோசனை கேட்குறதே எனக்கு பெரிய ஆத்ம திருப்தி. அந்த விதத்தில் பலருக்கும் ஆலோசனை சொல்ல முடியுது, அது எனக்கு பெருமையாகவும் இருக்குது. எனக்கு இப்போ பண்ணையும் நல்ல லாபகரமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ எனக்கு இருக்கிற நிலத்தில் இந்த வருஷத்தில் 2 ஏக்கர் மாப்பிள சம்பா, 2 ஏக்கர் கருப்பு கவனி, 1 ஏக்கர் தூய மல்லி, 1 ஏக்கர் கிச்சடி சம்பா, 1 ஏக்கர் அறுபதாங்குருவே சாவடி பண்ணியிருக்கேன். இந்த அதெல்லாமல் 1 ஏக்கரில் மாந்தோட்டம் இருக்குது, 2.5 ஏக்கரில் 5 குளங்கள் இருக்குது, இந்த குளத்தில் எல்லாத்துலேயும் மீன் இருக்குது, தேன் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், தேன் பூச்சியும் நம்மள்கிட்ட இருக்குது. எல்லாத்துக்குமே டார்கெட் இல்லை. ஏன்னா தேன் பூச்சி இல்லைன்னா உலகம் 4 வருஷம் கூட இருக்காது, அழிஞ்சிடும்னு சொல்கிறாங்க. அதனால் தேன் பூச்சிகளை வந்து நான் தேனுக்காகங்கிறத விட சேவைக்காகன்னே சொல்லலாம். தேன் பூச்சிகளை உற்பத்தி பண்ண அயல் மகரந்த சேர்க்கை, கிராஸ் பாலினேஷன் சொல்கிறோமே, அது நல்லா கிடைக்குது. ஆக அதுக்காகவாவது நான் அதை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நான் வணக்கம் தெரிவித்து சொல்லிக்கிறது, உங்களுக்கு விவசாயம் சார்ந்த எந்த சந்தேகம் இருந்தாலும், விவசாயத்தினுடைய எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை கேட்கலாம். எந்த மாதிரியான விவசாயமாக இருந்தாலும், என்ன விவசாயமாக இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்கலாம். எப்போ வேணாலும் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் ஃப்ரீ. நான் ஆலோசனைகளை விற்பனை செய்கிறது இல்லை. நீங்கள் ஒரு மிஸ்கால் கொடுத்தா கூட நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுவேன். உங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இயற்கையை மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு சேர்க்கணும், அதுதான் என்னுடைய லட்சியம். அதனால் நீங்கள் யார் வேணாலும் எப்போ வேணாலும் என் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணால் எந்த ஆலோசனையாக இருந்தாலும் உங்களுக்கு எந்த நேரமும் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கேன். ராத்திரி 10:30 இருந்தால் கூட நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். நன்றி, வணக்கம். எப்போதும் நம்மோடு வாழ்த்தட்டும் தமிழ்நாடு. திராவிட நாயகனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.